வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ராகேஷோட பொங்கல். வந்து இப்பதான் முடிஞ்சிருக்கும். ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு விதமான கலந்த சாதம் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நிறைய கம்யூனிட்டிஸ்ல உண்டு. தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளியோதரை, இந்த மாதிரி இருக்கும். சில பேர் வீட்டுல எள்ளு சாதம், கதம்ப சாதம் நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து இப்போ சீசன்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு. ஓகே, ஸோ மாங்காய் இஞ்சி, இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்ஃபேக்ட் போன வாட்டி நான் வந்து ஒரு மாங்காய் இஞ்சி போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ணியிருந்தேன், பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். மாங்காய் இஞ்சி சாதம் தானே அப்படின்னு ரொம்ப ஈஸி பண்ணிடலாம், ஈஸி ரெசிபி தான். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்வீக்ஸ் இருக்கு. அரைக்கிற விதம், இன்கிரீடியன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போறோன்றது இருக்கு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன். கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு, உளுந்து ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், மாங்காய் இஞ்சி வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி தோல் எடுத்து துருவி வச்சது வந்து ஒரு 200 கிராம் அளவு. அதை தவிர மஞ்சப்பொடி, கிரவுண்ட் நட்ஸ், வேர்க்கடலை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்களேன், காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு தான், உப்பு. இதை தவிர சாதம் நல்லா வடித்து ப்ரெஷர் குக் பண்ணி ரைஸ் குக்கர் எப்படி வேணாலும் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா அதை ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. அதை தவிர ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம். ஓகே, ஸோ இதுக்கு இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இதயம் மந்த்ராவோட கடலெண்ணெய். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த துருவி வச்சிருக்கிற மாங்காய் இஞ்சி, இது வந்து நல்ல வாசனை, இட்ஸ் அவைலபிள் இன் பிளென்டி இன் தி மார்க்கெட், சரியா? சோ இந்த மாங்காய் இஞ்சிய இந்த எண்ணெயில போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும். மிதமான தீல வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப பண்ணிடக்கூடாது, ஏன்னா அந்த மாங்காய் இஞ்சியோட வாசனை போயிடும். சும்மா ஒரு ஒரு அந்த மாங்காய் இஞ்சிக்கு வந்து ஒரு ஈரப்பதம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக அப்சார்ப் பண்ணணும். அவ்வளோதான் பண்ணுறோம் நம்ம. இப்போ இதில் அந்த துருவி வச்சிருக்கிற தேங்காய் இதை இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சம் உப்பு. சாதம் வந்து நான் உப்பு போட்டு குக் பண்ணல, சோ சாதத்துக்கு வேணுங்கிற உப்பையும் சேர்த்து இதில் நான் ஆட் பண்ணிருக்கேன். தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ இதில் அணைச்சிட்டு இதில் என்ன ஆட் பண்ண போறேன், இதில் நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் கடுகு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 1/2 டீஸ்பூன் இதில் பச்சையாக ஆட் பண்ணிக்க போறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு பிறட்டு பிறக்கணும். கடுகு இதில் வெடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த பச்சை கடுகு வாசனை அலாங் வித் மாங்காய் இஞ்சி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்க போகிறேன். இந்த பேஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எவ்வளோ அரைச்சிருக்கேன் பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப கோர்ஸாகவும் இல்லை, சம்வேர் இந்த மிடில். இந்த அந்த ஆக்சுவலாக வந்து அந்த கடுகு கலருன்றது உங்களுக்கு இதில் தான் தெரிய வரும். நான் நிறைய பேர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, புடவையில் கூட கடுகு கலர் அப்படின்வாங்க, அது இந்த கலர் தான். நல்ல அந்த உடைச்சதுக்கப்புறம் அதோட கலர். ஸோ சிலது உடஞ்சிருக்கும், சிலது அப்படியே இருக்கும், பட் தட்ஸ் ஹவு இட் ஷுட் பி. இங்கே வந்து கடாயை சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஐம் கோயிங் டு பி ஆடிங், நான் குக் பண்ணி வச்சிருக்கிற அரிசி. ஓகே, இது வந்து ஒரு சின்ன ஆழாக்க அளவு சாதம். அதில் இன்னும் கூட கொஞ்சம் இதயம் பண்ணுற கடலெண்ணெய், நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பேஸ்ட், அதையும் இதில் ஆட் பண்ணணும். பண்ணிட்டு கிவ் தட் அ குட் மிக்ஸ். உப்பு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த பேஸ்ட் அரைக்கும் போது அதுக்கு உப்பு போட்டிருக்கோம், கம்மியாக இருக்கலாம், சில சமயம் ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ கிவ் திஸ் அ குட் மிக்ஸ். இங்கே பாருங்க, போட்டவுடனே இந்த கலர் எப்படி மாறுது பாருங்க. இங்க கடாய் சூடா இருக்கு, இதுல வந்து கொஞ்சம் இதயம் மந்த்ரா கடலெண்ணெய்,
கொஞ்சமா தான், ஏன்னா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதுல கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதுலயே வந்து வேர்க்கடலை, இது தோலோட யூஸ் பண்ணலாம், தோல் இல்லாமையும் யூஸ் பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலயே வந்து கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல வாசனையும் இருக்கும், ஒரு ரெண்டு மூணு. கருவேப்பிலை பிச்சு போடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கருவேப்பிலை வாசனை நல்லா உள் வரைக்கும் நல்ல வாசனை வரும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும், ஏன்னா அந்த மாங்காய் இஞ்சியிலேருந்து அரைச்சது. அதில் வந்து நான் லிட்டரலாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டு தான் நான் அரைச்சேன். பட் ஏன்னா அந்த மாங்காய் இஞ்சியிலே இருக்கிற தண்ணி பதம் இட் வில் ஆட் டு. ரைட், ஸோ கிவ் திஸ் அ குட் மிக்ஸ் அண்ட் நவ் ஐ வில் டேஸ்ட். நிஜமாவே மாங்காய் இஞ்சிக்கு வந்து ஒரு தனிப்பட்ட வாசனை ஒண்ணு இருக்கு. அந்த மாங்காய் இஞ்சி வாசனை கூட அந்த பச்சை கடுகு அரைச்சது, லைட்டா ஒரு தேங்காய், இந்த தேங்காய் நம்ம ஆட் பண்ணது வந்து அந்த பஞ்சன்சி ஆஃப் த மஸ்டர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். பட் கோ ஹெட், ட்ரை திஸ் ரெசிபி. இதே நீங்க இந்த ஒரு பேஸ்ட் அரைச்சிங்க பாத்தீங்களா, அதே அரைச்ச பேஸ்ட் வந்து நீங்க பருப்பு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல போட்டு ரசம் கூட பண்ணலாம். Fantastic. So go ahead, try this recipe and let me know how you like this manga in Saad. Cheers. Have a lovely weekend.